ஹலோ, வெல்கம் டு இதயம் வழங்கும் வெங்கடேஷ் பட்ஸ் இதயம் தொட்ட சமையல். இதயம் நல்லெண்ணெய், இதயம் கடலெண்ணெய், இது ரெண்டும் யூஸ் பண்ணி நம்ம நிறைய டிஷ்ஷஸ் நான் வந்து இந்த ஆயிலை யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறேன். ஒரு புது எபிசோட் இன்றைக்கி ஒரு புது லொக்கேஷன்லேருந்து அவங்களை சந்திக்கிறேன். இந்த லாக்டவுன் வந்து நம்ம ஷூட்டிங் ப்ராசஸ், நம்ம டிஷ்ஷோடைய ஷூட்டிங் எல்லாத்தையும் வந்து ஜியோ பேரடைஸ் பண்ணியிருக்கு. அதாவது என்னால் என்னோடய நார்மல் செட்டப்பில் என்னுடைய க்ரூ வச்சுக்கிட்டு அக்கார்டில் ஷூட் பண்ணுற மாதிரி ஷூட் பண்ண முடியல, ட்ராவல் பண்ண முடியல, அவங்கெல்லாம் வர முடியல. அதனால் நான் இன்றைக்கி என்னுடைய வீட்டிலேருந்து உங்களுக்காக ஒரு டிஷ்ஷு பண்ணி காட்ட போகிறேன். இது வந்து நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 டேஸ் முன்னாடியே பண்ணி காட்டணும்னு நான் நினச்சி வச்சிருந்த ஒரு டிஷ்ஷு. இது வந்து காம்பினேஷன், ரெண்டு டிஷ்ஷு பண்ண போகிறேன். இது வந்து சம்மர் ஸ்பெஷல், ஒரு பெவரேஜ், ரெண்டுமே கோல்டு பெவரேஜஸ். இந்த சம்மருக்கு இந்த ஆடி வெயில் முடிய போகுது இன்னொரு ஒரு வாரத்தில். இந்த ஆடி மாதத்துக்கு காத்தால 11 மணிக்கு இல்லை 11:30 மணிக்கு லஞ்சுக்கு முன்னாடி, ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு நல்ல வெண்ணிலா மில்க், அப்படி இல்லைன்னா ஒரு நல்ல பாதாம் கீர், இது ரெண்டுத்தையும் ஏதாவது ஒன்று இருந்தால் ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். அதே மாதிரி ஈவினிங் டைம் யாராவது வீட்டுக்கு வராங்க அப்படின்னு சொன்னால், இந்த பாதாம் கீர் வந்து எங்கள் துர்கா லஞ்சோமில் பிரைம் டைமில் இருக்கும்போது ஒரு நாளைக்கு 5-6 லிட்டர் பாலில் துரசாமின்னு சொல்லிட்டு எங்கள் அசிஸ்டன்ட் சரக்கு மாஸ்டர் பண்ணுவார். துரசாமி பண்ணுற அந்த பாதாம் கீர் வந்து நாங்கள் அதை வந்து அதை குடித்து வளர்ந்தவங்க. ஸோ கிட்டத்தட்ட சின்ன வயசுலேருந்து 4ஆம் கிளாஸ் எனக்கு ஞாபகம் இருக்குது, ஸ்கூல்லேருந்து வரும்போது அப்பா வந்து அப்போலாம் அந்த கிசான் பாட்டில் கிடைக்கும், சாஸ் பாட்டில் எங்களுக்கு ஹோட்டலுக்கு வந்து நாங்கள் தந்தூருக்கு சூப்புக்கெல்லாம் வந்து கிசான் சாஸ் யூஸ் பண்ணுவோம். அந்த கிசான் சாஸோட பாட்டில் காலி பண்ண நல்லா சுடு தண்ணி போட்டு வாஷ் பண்ணி அந்த பாட்டிலில் 1 லிட்டர் பாதாம் கீர் வீட்டுக்கு அனுப்பி வைப்பார் அப்பா. ஸோ சாயங்காலம் ஸ்கூல்லேருந்து வந்தோம்னா ஒரு நல்ல ஒரு 300 ml தண்ணி, இது தண்ணி கிளாஸில் பாதாம் கீரை போட்டு டியூஷன் போகிறது மாதிரி ஒரு பாதாம் கீரை குடிச்சிட்டு கிளம்புறது. ஸோ அவ்வளோ பாப்புலர், ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். தண்ணி கலக்காத பாலில் செய்வாங்க. நாங்கள் எங்கள் ஹோட்டலுக்கு வந்து அப்போ வந்து ஈரோட்டிலேருந்தெல்லாம் பால் வரும், எருமை பால் தான் வாங்குவாங்க ஹோட்டலுக்கு, நல்லா திக்காக இருக்கும்னு சொல்லிட்டு. அதை எடை கட்டாத, அதாவது தண்ணி ஊற்றாத பாலில் பண்ணக்கூடிய ஒரு பெவரேஜ் தான் இந்த பாதாம் பால். இந்த பாதாம் கீர் வந்து கமர்ஷியல் எங்கள் ஹோட்டலில் ரொம்ப ஃபேமஸ். அதே ரெசிபி நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். இதை நீங்கள் பண்ணி என்ஜாய் பண்ண போகிற சின்ன சின்ன ட்ரிக்ஸ் அண்ட் நியூன்சஸ் இருக்குது, அதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் எப்படி பண்ணணும் அப்படின்னு. அதே மாதிரி நான் குழந்தையிலேருந்து வளர்ந்த வீடு எங்கள் டி நகரில் கல்மஞ்ச சதனான்னு சொல்லிட்டு ஒரு வீடு, அங்கே எங்கள் பெரியம்மா வந்து எவ்ரிடே அங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 8-10 பசுமாடு இருந்தது. ஒன்றுக்கு லக்ஷ்மி அது மாதிரிலாம் பேர் இருக்கும், நாங்கள்லாம் போய் விளாடுவோம். அதில் வந்து நிறைய பால் கிடைக்கும் வீட்டுக்கு. நாங்கள் வந்து ஒரு 35-40 பேர் இருக்கிற ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலி. ஸோ எங்கள் பெரியம்மா ஜானகி தூரமா, ஜானகி பெரியம்மான்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கேன், இவ்வளோ பெரிய கேன், ஒரு 10 லிட்டர் கேனில் ஃபுல்லாக வெனிலா மில்க் பண்ணி வைப்பாங்க. நாங்கள் வந்து கம்பல்சரியாக சாயங்காலம் விளையாடிட்டு வந்தால் 6 மணிக்கு ஒரு கிளாஸ் ஃபுல்லாக லோட்டான்னு சொல்லுவாங்க, ஒரு லோட்டா ஃபுல்லாக வெனிலா மில்க் குடிக்கணும் கம்பல்சரி. அது மாதிரி ஒரு சிம்பிள் பெவரேஜ், அவ்வளோ டேஸ்டியாக யாராலையும் பண்ண முடியாது. அதை நான் உங்களுக்கு அட்டெம்ப்ட் பண்ண போகிறேன். ஸோ இன்றைக்கி பாதாம் கீர் அண்ட் வெனிலா மில்க் இது ரெண்டும் பண்ணி காட்ட போகிறேன். பாதாம் கீர் வந்து கொஞ்சம் டெக்னிக்கல், அது எப்படி பண்ணுறதுனு சொல்கிறேன். இங்கே நான் வந்து 100 கிராம் பாதாம், ரொம்ப அளவு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. இந்த சொம்பில் நான் 1 லிட்டர் பால் வச்சுருக்கேன், கரெக்டாக 1 லிட்டர், அதாவது 250 ml கொடுத்தீங்கன்னா 4 டம்ளர். அந்த 4 டம்ளருக்கு இந்த பாதாம் இந்த சக்கரெல்லாம் சேரும் போது 6 டம்ளர் கணக்குக்கு நம்மளுக்கு கிடைக்கும் பாதாம் கீர் கிடைக்கும். 1 லிட்டர் பால் தண்ணி ஊற்றாது. அதுக்கு இங்கே 100 கிராம் பாதாம் 1.5 மணி நேரம் நான் சுடுதண்ணில் ஊற வச்சுருக்கேன். அதை பாருங்கள் எப்படி ஊறி இருக்குன்னா, இதை அப்படி அமுக்குனா தோல் வந்துடும். இதோ இந்த பாருங்கள், இது மாதிரி அமுக்குனா இந்த தோல் வந்துடணும், அந்த லெவலுக்கு அது ஊறி இருக்கணும். இது கரெக்டாக ஒரு 1.5-2 மணி நேரம் ஊறினாலே போதும் இந்த பாதாமோட தோல் இது மாதிரி ஆட்டோமேட்டிக்காக அப்படி அழுத்தினோம்னா வந்துடும். ஸோ இது மாதிரி பாதாமோட தோலை அழுத்தி ஒவ்வொன்றா எடுத்து வெறும் பாதாமை ரெடி பண்ணிங்க. இந்த தோல் உரித்த பாதாமை இங்கே நான் ஒரு மிக்சி ஜார் வச்சுருக்கேன், இதில் கம்ப்ளீட்டாக தண்ணி எல்லாம் எடுத்து வெறும் பாதாமை அது உள்ளார போடுங்க. இந்த பாதாம் 100 கிராம் போட்டுட்டு ஒரு 100 ml பால், இந்த பால்லேருந்து 100 ml பால் தண்ணி ஊற்றி அரைக்கக்கூடாதுங்க, இந்த பாலில் தான் அரைக்கணும். இந்த இந்த எடுத்து வச்சுருக்கிற அந்த 1 லிட்டர் பாலில் 150 ml இந்த இந்த மிக்சியில் போட்டிருங்க, 100 கிராம் பாதாம் போட்டிருக்கேன். இது ரெண்டுத்தையும் சேர்த்து இது அரைக்கல ரொம்ப இம்பார்ட்டன்ட் டெக்னிக். பாதாம் கீர் குடிக்கும்போது அப்படியே ஸ்மூத் பேஸ்ட்டாக இருக்கக்கூடாது, அங்கங்கே வாயில் கரைக்கிற மாதிரி கொஞ்சம் திப்பி திப்பி அரைக்கணும். ஸோ முழுசாக மை மாதிரி அரைக்காதீங்க, கொஞ்சம் கொர கொரான்னு அரைக்கணும், அதுதான் மணல் மணலாக இருக்கிற மாதிரி அரைக்கணும். அப்போ தான் பாதாம் கீர் குடிக்கும்போது அந்த வாயில் அந்த பாதாம் பீசஸ் கொஞ்சம் கரைக்கணும். இப்போ பாருங்கள், இது வந்து இங்கே சைடில் பார்த்தா உங்களுக்கு தெரியும் கொர கொரான் ரவரவையாக இருக்குது, இந்த சைடு மிக்சி ஜாரில் பார்த்தாலே தெரியும். இங்கே சைடில் அது மாதிரி கொர கொரான் இருக்குது, ஃபைன் பேஸ்ட்டாக இருக்காது, கொஞ்சம் திப்பி திப்பியாக இருக்கும். இது மாதிரி அரைச்சி ரெடி பண்ணி வச்சிங்க. இப்போது நான் இங்கே ஒரு பேன் வச்சுருக்கேன், இந்த பேனை ஆன் பண்ணிட்டு நம்ம இங்கே இந்த பேலன்ஸ் பால் இருக்கு இல்லைங்களா, நம்ம 1 லிட்டர் பால் எடுப்போம்.
பாக்கி 850-900 ml இருக்கும். அந்த பாலை இந்த பேனில் ஊற்றிங்க. இப்போ மேட்ரு என்னென்னா, இவனை நல்லா காய்ச்சணும், இவன் நல்லா பொங்கி வர வரைக்கும் காய்ச்சணும். அதுக்கப்புறமா நம்ம என்னென்ன விஷயம் போடுறோன்னு நான் சொல்கிறேன். இந்த பாலை பொறுமையாக காய்ச்சிங்க. இந்த பாதாம் கீரில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து மெஷர்மெண்ட்ஸ். 1 லிட்டர் பாலுக்கு 100 கிராம் பாதாம். இது வந்து ரிச் ஆளுங்க சாப்பிட்ற ஃபுட்டு அது மாதிரிலாம் கிடையாது. நீங்கள் நம்ப மாட்டீங்க, எங்கள் ஹோட்டலில் வந்து துர்கா லஞ்சோமில் பாதாம் கீர் வந்து வாரம் வாரம் வெள்ளிக்கிழமை ஒரு டிரைவர், ஆட்டோ டிரைவர் வந்து குடிச்சிட்டு போவார். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, அவரை புது ஆட்டோ வச்சுருந்தார். அவர் வாரம் வாரம் வெள்ளிக்கிழமை வந்து ஒரு பாதாம் கீர், அப்போ 9 ரூபாய் ஒரு பாதாம் கீர். அந்த நான் சொல்கிறது வந்து 1988-89 அந்த டைமில், 88 அந்த டைமில் 9 ரூபா ஒரு பாதாம் கீர். பக்கத்து ஹோட்டலில் வந்து 4-5 ரூபா 5 ரூபா பாதாம் கீர், எங்களுக்கு 9 ரூபா. பட் அந்த ஆட்டோ ஓட்டுறவர் வாரம் வாரம் வெள்ளிக்கிழமை வந்து 9 ரூபா கொடுத்து எங்கள் ஹோட்டலில் பாதாம் கீர் குடிப்பார். ஏன்னா நாங்கள் வந்து அந்த முந்திரி பருப்பு அரைச்சி போட மாட்டோம், பாதாம்னா பாதாம் தான் அரைச்சி போடுவோம், குங்குமப்பூ தான் போடுவோம், கலர் போட மாட்டார் அப்பா. ஸோ அது மாதிரி அது வந்து நல்ல பிரதிபலிக்கும் அந்த குவாலிட்டியில். ஸோ அதனால் பீப்புள் யூஸ் டு அப்ரிஷியேட். எப்பயாவது ஒரு வாட்டி குடித்தா கூட இதை வந்து 100 கிராம் பாதாமில் ஒன்றும் பெருசாக ஆகிட போகிறதில்ல. ஸோ எப்போ ஒரு வாட்டி பண்ணி கொடுக்குங்க, ரொம்ப ஹெல்தி அண்ட் டேஸ்டி ஆல்சோ. அதுக்காக டெய்லி குடிக்க முடியாது, ஏன்னா சக்கரை ஜாஸ்தி இதில். ஸோ ஆனவனுக்கு வாரத்துக்கு ஒரு வாட்டியோ 10 நாளைக்கு ஒரு வாட்டியோ பண்ணி ஒரு கிளாஸ் குடிக்காத சில் பாதாம் கீர் வந்து இட்ஸ் அல்டிமேட். இந்த பால் இப்போ நல்லா கொதிக்க வருது. இந்த கிட்டத்தட்ட 1 லிட்டர் பாலில் நான் கரெக்டாக ஒரு 1/2 கிராம் குங்குமப்பூ போடுறேன். இந்த குங்குமப்பூ போட்டோன்னா லைட்டாக எல்லோ கலர் ஆகும். இது அப்படியே இருக்க 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 இது வந்து நல்லா எல்லோஷ் கலர் ஆகிடும். நம்ம ஹோட்டலில் துர்காவில் பண்ணும்போது இது வந்து நான் சொன்னேன் இல்லைங்களா, பீக் டைம் அதாவது ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே ஃப்ரெஷ்ஷாக பண்ணாங்கன்னா 10 லிட்டரில் பண்ணுவாங்க தோர்சாமி. அதே வந்து திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை போனால் வீக்கெண்டில் கொஞ்சம் வீக் டேஸில் கொஞ்சம் வியாபாரம் கம்மி, 5 லிட்டரில் பண்ணுவார். 5 லிட்டரில் பண்ணாருன்னா திங்கக்கிழமை பண்ணார்னா திங்கள் செவ்வாய் புதன் வியாழக்கிழமை வரைக்கும் நல்லாயிருக்கும். ஒரு பெரிய ஐஸ் தொட்டி எங்களுக்கு வந்து அப்போ வந்து பெரிய ஜெர்மன் ரெஃப்ரிஜரேட்டர் சொல்லி ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்கும், 6 தொட்டி இருக்கும் உள்ளார் அப்படியே இறக்கி வைக்கிறது. அதுலேருந்து ஒரு பெரிய கரண்ட் இருக்கும், அதில் முக்கி டம்ளரில் ஊற்றி கொடுக்கணும் பாதாம் கீர். அதில் வந்து ஒன்றுத்தில் பாதாம் கீர், ஒன்றுத்தில் ஆரஞ்ச் ஜூஸ், ஒன்றுத்தில் கிரேப் ஜூஸ், ஒன்றுத்தில் பட்டர் மில்க், அது மாதிரி ஒவ்வொன்றுத்துல ஒவ்வொரு இது இருக்கும். ஸோ அந்த தொட்டியில் தான் போட்டு வைப்பாங்க. ஸோ 3 நாள் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா அப் டு 3 டேஸ் ஒன்றுமே ஆகாது. ஆனால் கொடுக்கறது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க, ஏன்னா மேலே வந்து திக்காக செட்டில் ஆகிடும். இந்த பாருங்கள், இந்த குங்குமப்பூ பியூட்டிஃபுல் கலர் வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் இந்த பாலில் ஒரு 1/2 ஸ்பூன் ஏலக்காய் தூள், இது நான் வந்து வீட்டில் பண்ணியிருக்கேன் இந்த ஏலக்காய் தூள், 1/2 ஸ்பூன் 1/2 ஸ்பூன் போதும். ஏலக்காய் வந்து நிறையா போடாதீங்க, அந்த குங்கும கேசரி அந்த குங்குமப்பூவுடைய ஃப்ளேவர் போயிடும். இந்த ஏலக்காய் பொடி கூட ரொம்ப ஈஸி பண்ணுறது வீட்டில். ஒரு 50 கிராம் ஏலக்காய் எடுத்துங்க, 50 கிராம்ஸ் ஏலக்காய் எடுத்துகிட்டு அதே 50 கிராம் சர்க்கரை போடுங்க, சுகர் ரெகுலர் ஒயிட் சுகர், ஒயிட் சுகர் 50 கிராம், ஏலக்காய் 50 கிராம், ரெண்டுத்தையும் ஒரு சின்ன மிக்சியில் போட்டு நல்லா பவுடராடுங்க. அந்த சுகர் இருக்கிறதுனால அந்த ஏலக்காய் அது கூட சேர்ந்து அப்படியே ஃபைன் பவுடராகிடும். இதை நீங்கள் ஏர்டைட் கண்டெனரில் போட்டு வச்சிங்கன்னா 1 மாதம் ஆனாலும் எதுவுமே கெட்டு போகாது. நீங்கள் எப்போ வேணுமோ அப்போ ஒரு சிட்டிக்கு அந்த ஏலக்காய் பொடி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பாருங்கள், ஏலக்காய் பொடி போட்டாச்சு, குங்குமப்பூ போட்டாச்சு, இந்த பாலில் இப்போ நம்ம சர்க்கரை போட போகிறோம். நான் ஏன் பாலில் வந்து தண்ணி ஊற்ற வேணாம்னு சொன்னேன்னா, சர்க்கரை போட்ட உடனே பால் கொஞ்சம் தண்ணி ஆகிடும். அதனால தான் சரி தண்ணி ஊற்றாத பால் போட்டால் தான் பாதாம் கீர் வந்து நல்லா திக்காக இருக்கும். ஓகே, இங்கே நம்ம ரெண்டும் சேர்த்து ஒரு 1 லிட்டர் 1 லிட்டர் ஒரு 200 கிராம் எக்ஸ்ட்ரா 200 ml ஜாஸ்தி இருக்கும். ஸோ ஒரு டம்ளர் வந்து 250 ml வச்சுப்போம். இதில் 4 லிருந்து 4.5 டம்ளர் பாதாம் கீர் கிடைக்கும். 1 டம்ளருக்கு 2.5 ஸ்பூன் சர்க்கரை, இது வந்து டீஸ்பூனும் இது ஈட்டிங் ஸ்பூன், இது டேபிள் ஸ்பூன் கிடையாது பட் ஈட்டிங் ஸ்பூன், டீஸ்பூனோட கொஞ்சம் பெருசு. நம்ம ரெகுலராக அந்த காஃபி பாத்திரத்தில் போட்டு காஃபிக்கு சர்க்கரை பாத்திரத்தில் போட்டு வச்சுருப்போம் அந்த ஸ்பூன். இதில் பாருங்கள் இந்த மாதிரி 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 நான் 9 ஸ்பூன் சர்க்கரை போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் நம்ம காஃபி கணக்கை விட கொஞ்சம் ஜாஸ்தி, ஏன்னா இதை நம்ம கோல்டாக சர்வ் பண்ண போகிறோம். ஸோ எது எனிதிங் தட் இஸ் கோல்டு, கோல்டாக இருக்கிறது வந்து கொஞ்சம் சர்க்கரை ஜாஸ்தி இருந்தால் தான் கோல்டாக குடிக்கும்போது அந்த சர்க்கரையுடைய ஸ்வீட்னஸ் நம்மளுக்கு தெரியும்.
ஸோ இங்கே வந்து நான் ஒரு 4.5 டம்ளர் பாதாம் கீ இருக்கு, 4.5 டம்ளர் 200 ml டம்ளரில் 4.5 டம்ளர் பாதாம் கீ இருக்கு, 9 ஸ்பூன் சர்க்கரை போட்டிருக்கேன். ஒரு ஸ்பூன் 15 கிராம்னா கூட 9 ஸ்பூன்னா 120 கிராம் சர்க்கரை. அப்போ 1 லிட்டர் பாலுக்கு 100 கிராம் பாதாம், 120 150 கிராம் சர்க்கரை, ஓகே, 1/2 கிராம் குங்குமப்பூ, 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி. இந்த ஸ்டேஜில் உங்ககிட்ட இருந்ததுன்னா ஜாவேத்ரி பூ இருக்குதுங்களா, அதுக்குள்ளே இருக்கிற ஜாதிக்கான்னு சொல்லுவாங்க, அது இங்கிலீஷில் பேர் வந்து நட்மெக். அந்த நட்மெக் இருந்ததுன்னா ஒரு கிரேட்டர் வச்சுக்கிட்டு அந்த நட்மெக் வந்து கட்டியாக இருக்கும் கல் மாதிரி கொட்டை, அதை வந்து இப்படி இப்படி துருவினீங்கன்னா, கிரேட்டர் துருவிங்கன்னா ஒரு 10 துண்டு அதில் விழும் பீஸ், அந்த பொடி அவ்வளோதான் வேணும். அது போட்டிங்கன்னா இன்னும் ஃபண்டாஸ்டிக்காக இருக்கும், செம்ம தூக்கலாக இருக்கும் அந்த நட்மெக்கோட ஃப்ளேவர். ஓகே, இப்போது இந்த சர்க்கரையை போட்டு இதை பாருங்கள், இது நல்லா பாயில் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, இது நல்லா கொதி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் இங்கே நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா இந்த பாதாம் பேஸ்ட், இதை எடுத்து இதில் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணி முடித்த உடனே கேஸை ஆஃப் பண்ணிவிடுங்க, அதுக்கு மேலே கேஸ் எரியக்கூடாது. இந்த சூடு இருக்கு இல்லைங்களா, இந்த பாதாம் இது பால் சர்க்கரை குங்குமப்பூ போட்ட மிக்சர் இருக்கு இல்லைங்களா, அந்த சூடுலேயே இந்த பாதாமை இந்த பாதாம் பேஸ்ட் போட்டு இதை நல்லா கிண்டி விடுங்க. மேட்ரு ஓவர். பாதாம் நம்ம போட்டுட்டு ரொம்ப நேரம் கொதி வந்துருச்சுன்னா பால் திரிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அது திரிஞ்சு போகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணும், அந்த குங்குமப்பூ போட்டு அந்த ஜாதிக்காய் பொடியை போட்டுட்டு அதுக்கப்புறம் ஏலக்காய் பொடியை போட்டுட்டு சர்க்கரையை போட்டுட்டு ஒரு கொதி வந்த உடனே நல்லா கொதித்த உடனே இந்த பாதாம் அதில் கொட்டிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க, அந்த சூடுலே அந்த பாதாம் வந்து குக் ஆகிடும். ஓவர். பாருங்கள் ஒரு ஃபென்டாஸ்டிக் திக் பியூட்டிஃபுல் பாதாம் கீர். நம்ம உடுப்பியோட பாதாம் கீர்னா நார்த் இந்தியாவில் வந்து கீர்னா பாயசம், நம்ம சவுத் இந்தியாவில் வந்து மெட்ராஸ் ஹோட்டல்லாம் வந்து பாதாம் கீர் ஒன்று கொடுப்பா கீர் அப்படின்வாங்க, ஒரு பாதாம் கீர் கொடு அப்படின்வாங்க. ஸோ அந்த பாதாம் கீர் அப்படின்றது வந்து அவ்வளோ ஃபேமஸ் ஆயிடுச்சு. உடுப்பி துர்கா லஞ்சோம் துரைசாமி செஞ்ச ஒரு ஃபென்டாஸ்டிக் பாதாம் கீர், பயங்கரமான அரோமா அந்த பாதாம் அரைச்சி போட்டது, ஏலக்காய் பொடியோட ஸ்மெல்லு, அங்கங்கே குங்குமப்பூட ஸ்மெல்லு. நான் ஜாதிக்காய் இன்றைக்கி போடல, ஜாதிக்காய் போட்டால் இன்னும் சூப்பராக இருக்கும், ஆனால் ஜாதிக்காய் வந்து சும்மா அப்படி 2 துருவல் தான் போடணும் இவ்வளோ 1 லிட்டர் பாலுக்கு. ஸோ 1 லிட்டர் பாலில் ஃபென்டாஸ்டிக்காக 5 டம்ளர் உடுப்பி துர்கா லஞ்சம் பாதாம் கீர் ரெடி. இதை இப்போது நல்லா சில் பண்ணணும். ஸோ இதை ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன் ஒரு 1 ஹவர். இந்த கொதிக்கிற இந்த பாதாம் கீர் ஃப்ரிட்ஜில் 1 மணி நேரத்துக்கு உட்கார போகுது. அடுத்த டிஷ் நம்ம பண்ண போகிறது வந்து நான் சொன்ன மாதிரி வெனிலா மில்க். ஜானகி பெரியம்மா அவங்கக்கிட்ட இருந்து கற்றுக்கிட்ட இந்த டிஷ் வந்து அதாவது 1 மினிட்ல பண்ணுற மாதிரி, அந்த 2 மினிட் நூடுல் மாதிரி இது, அவ்வளோ கூட டைம் தேவையில்லை. இங்கே நான் வந்து ஜக்கில் வந்து பாதி ஜக்கு பால் வச்சுருக்கேன், அதாவது ஒரு 3 டம்ளர் பால் இருக்கும், இந்த 3 டம்ளர் பால் இருக்கும். இந்த பாலில் இங்கே நான் வெனிலா எசன்ஸ் வச்சுருக்கேன், இந்த மாதிரி கலரே இல்லாத ஒரு லிக்விட் இது, வெனிலா எசன்ஸ்ன்னு கடைங்களில் பாட்டிலில் கிடைக்கும். கிடைச்சதுன்னா புஷ் கம்பெனி வாங்கிக்கோங்க, புஷ் வந்து இருக்கிறதுல பெஸ்ட்டு, நாங்கள் ஹோட்டலில் யூஸ் பண்ணிட்டு புஷ்ஷு தான். ஸோ அந்த புஷ் வெனிலா எசன்ஸ் எக்ஸலண்ட், இந்த மாதிரி பாட்டிலில் வரும். ஸோ அது கிடைக்காட்டி வெனிலா எசன்ஸ் எது வந்தாலும் ஓகே, நீங்கள் வாங்கிக்கோங்க. இங்கே நான் கிட்டத்தட்ட 3 டம்ளர் பால் வச்சுருக்கேன், அதாவது 3/4 லிட்டர் பால். அந்த 3/4 லிட்டர் பாலுக்கு நல்லா பார்த்துங்க, இந்த டீஸ்பூனுங்க, இந்த டீஸ்பூனில் 1/2 டீஸ்பூன் இந்த பாலில் ஊற்றுனேன், அவ்வளோதான் போடணும், அதுக்கு மேலே போடக்கூடாது. 1/2 ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் போட்டு இங்கே இந்த பாத்திரத்தில் நம்ம பாதாம் கீருக்கு போட்ட அதே ஸ்பூன் தான் வச்சுருக்கேன், அதில் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 ஸ்பூன் இந்த வெனிலா மில்க்குக்கு வந்து கொஞ்சம் சர்க்கரை ஜாஸ்தி. இந்த பாதாம் மில்கில் வந்து நம்ம சாப்பிடும்போது அது குடிக்கும்போது அந்த பாதாமோட திப்பி கிடைக்கும், சாஃப்ரானோட ஃப்ளேவர் கிடைக்கும், அதனால் கொஞ்சம் சர்க்கரை கம்மி இருந்தாலும் தப்பு இல்லை. ஆனால் வெனிலா மில்க்குக்கு சர்க்கரை ரொம்ப இம்பார்ட்டண்ட். அந்த வெனிலா எசன்ஸை போட்டு சர்க்கரையை போட்டு இது மாதிரி இப்படி ஒரு தபா இப்படிக்கா ஒரு தபா. இதை பார்த்தோன்னா பழைய காலத்தில்
மாட்டுக்கு பால் கறப்பாங்க. எங்க ஹோட்டல்லே வந்து எருமையை கூட்டினு வந்துக்கிட்டு எங்க கண்ணெதிரிலே வந்து கோனார் வந்து பால் கறந்து இது மாதிரி அளவு கொடுத்து கிளம்பி போவார். இது மாதிரி ஜக்கு தான் வச்சிருப்பார் என் தாத்தா, கையில் வச்சுன்னு இருப்பார் ஒரு படி, அதில் அவங்க ஃபுல்லாக போடணும் ஒழுக ஒழுக, அப்போ தான் கீழே ஊற்றுவார். இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இதை பாருங்கள், பால் நல்லா திக்காக இருந்ததுன்னா இதை பாருங்கள், இது மாதிரி மேலே நொரா வரும். இப்படி நொரா வந்ததுன்னா பக்கா திக்கு மில்க்குன்னு அர்த்தம். இப்போ வெனிலா மில்க் ரெடி. இதை வந்து எப்படி சர்வ் பண்ணணும்னா, ஐஸ்கிரீமுக்கு முந்தின லெவல் வரைக்கும் கோல்ட் ஆகும், அந்த அளவுக்கு கோல்ட் ஆகணும். வாயினாச்சுன்னா சல்லுன்னு அடிக்கணும், அந்த மாதிரி ஒரு சில் வெனிலா மில்க் கொடுக்குறது. எவ்வளோ தரமாக கொடுக்கணும், 150 ml தான் கொடுக்கணும். ஒரு சின்ன டம்ளரில் 150 ml கொடுக்கணும். ஏதோ முடிஞ்சு போச்சே, சீக்கிரமாக முடிஞ்சு போயிடுமே அப்படின்னு சொல்லி மெதுவாக ருசிச்சு கொடுக்கணும். அது மாதிரி கொடுக்க வேண்டிய ட்ரிங்க் இது. ஸோ இந்த வெனிலா மில்க் பண்ணி பாருங்கள், நான் உங்களுக்கு வவுச் பண்ணி சொல்கிறேன். ஒன் ஆஃப் த ஈஸியஸ்ட், ஒன் ஆஃப் த பெஸ்ட். இது நீங்கள் செஞ்சு வச்சிட்டிங்கன்னா, இன்றைக்கி செஞ்சு வச்சிட்டிங்கன்னா நாளைக்கு சாயங்காலம் வரைக்கும், இன்றைக்கி காத்தால் பண்ணிங்கன்னா நாளைக்கு சாயங்காலம் வரைக்கும் ஒன்றுமே ஆகுதுங்க. இந்த பால் ஏன்னா காய்ச்சின பால், வெறும் வெனிலா சக்கரை, வெனிலா எசன்ஸும் சக்கரை மட்டும்தான் இருக்குது. இது அப்படியே கோல்ட் ரூம் இதில் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. இது சில்லான பிறகு நான் உங்களுக்கு சர்வ் பண்ணுறேன், குடித்து என்ஜாய் பண்ணுங்க. இதையும் ஃப்ரிட்ஜில் நல்லா கோல்டாகிற மாதிரி வச்சுருங்க. எப்போவுமே ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது இந்த மாதிரி மில்க் ஐட்டம், மெயினாக இந்த மில்க் ஐட்டம் வைக்கும்போது உள்ள ஓவர் பவர் பண்ணுற மாதிரி பொருள் எதுவும் வைக்காதீங்க. யூஸ்வலாக அந்த பூஜைக்கு தேவையான மல்லிப்பூ ஃப்ரிட்ஜில் வைப்பாங்க, இஞ்சி பூண்டு விழுது அப்படியே யூஸ் பண்ணி அப்படியே பேக்கெட்டை மூடாமல் அப்படியே வைப்பாங்க. முழு ஃப்ரிட்ஜுமே கப்படிக்கும், உடனே பூ நாத்தாடிக்கும், இல்லைன்னா புதினா இலையோட நாத்தாடிக்கும், இல்லை இஞ்சி பூண்டு விழுது நாத்த, இல்லை ஏதாவது கறி கிரேவி ஏதாவது பண்ணிட்டு அதை ஓப்பனாக வச்சுருப்பாங்க, ஃப்ரிட்ஜே ஸ்மெல் வரும். அப்படி இருந்ததுன்னா இந்த பால் வந்து அப்படியே அதை இழுத்துக்கும், அப்போ வந்து அந்த ஃப்ளேவர் போயிடும். ஸோ இந்த தயவு செஞ்சு ஃப்ரிட்ஜை வந்து க்ளீனாக வச்சுங்க. அப்படி இல்லைன்னா ஒரு ஏர் டைட் பாத்திரத்தில் போட்டு மூடி வச்சுருங்க, வெறும் சில்லாற மாதிரி. ஸ்மெல் வேறு எதுவுமே இழுத்துக்கக்கூடாது, ஏன்னா பாதாமோட ஸ்மெல்லு போயிடும், வெனிலா மில்கில் வெனிலாவோட ஸ்மெல்லு போயிடும். கரெக்டாக 1 hour கோல்ட் ஆகட்டும், எடுத்து பார்ப்போம். ஓகே, 3/4 hour ஆயிடுச்சு. நம்ம பாதாம் கீரும் வெனிலா மில்க்கும் கோல்ட் ஆகிருக்கும். எப்படி எடுத்து ஊற்றுறதுன்னு காட்டுற மாதிரி ரொம்ப ஈஸி, நான் உங்களுக்கு சும்மா பிளேட்டிங்காக காட்டுறேன். ஒரு சொம்புமே வெனிலா மில்க், ஒரு பாத்திரத்திலே பாதாம் மில்க். டடடன், மேலே நுரையோட டடன், திருப்பி டன் 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 தூக்கி ஊத்தி டடன் டன் 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 டடன் டன், இட் இஸ் டன். 2 glass வெனிலா மில்க், அப்புறமா இந்த வா வா மஞ்சள் மலர் ரே, அந்த ரேஞ்சுக்கு 2 glassில் பாதாம் மில்க். இதை எடுத்துன்னு போயிட்டு கொடுத்தீங்கன்னா என்னம்மா மோரான்னு வாங்க, ஆமாம் மோருன்னு சொல்லுங்கள். அப்புறமா அவன் என்ன பண்ணுவானா, மோருன்னு சொல்லி என்ன மோல் ஜில்லா இது பரவாயில்ல நல்லா கொடுத்துருக்குறாங்க சொல்லிட்டு அப்படி குடிப்பாங்க. அட போடா, வார்த்தையே இல்லைங்க இதை வர்ணிக்கிறதுக்கு. தேவாமிர்தம், ட்ரை பண்ணுங்க, குடிங்க, என்ஜாய் பண்ணுங்க. பொறுமையாக உட்காந்து ஃபோட்டோ எடுத்து எனக்கு அனுப்புங்க, சொல்லுங்க வெனிலா மில்க் நீங்கள் எவ்வளோ என்ஜாய் பண்ணீங்கன்னு. இவ்வளோ சிம்பிளாக ஒரு இவ்வளோ நல்ல பெவரேஜ் பண்ண முடியும்னு நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. ஒரு ஃபென்டாஸ்டிக் சம்மருக்காக உங்களுக்காக ரொம்ப அத்தன்டிக்கான ஒரு உடுப்பி ஹோட்டல் பாதாம் கீர், அது கூட எங்கள் ஃபேமிலி ஹோம் கல்மஞ்ச சதனா, எங்கள் வீட்டில் என் பெரியம்மா பண்ண வெனிலா மில்க். இதுக்கு ஒரு ஃபேன் கூட்டமே இருக்குங்க, கல்கத்தா, சென்னை, இது மாதிரி நிறைய ஊரில் எங்கள் கசின்ஸ் எல்லாம் இருக்காங்க. அவங்கெல்லாம் ஃபோனில் பேசும்போது ஜானகி பெரியம்மா பண்ணுற வெனிலா மில்க் எவ்வளோ நல்லாயிருக்கும்ல அப்படின்னு சொல்லி வராத டாப்பிக்கே இல்லை. அந்த மாதிரி ஒரு டிஷ், அவ்வளோ சிம்பிள் ஆனால் அவ்வளோ ஃப்ளேவர்ஃபுல். என்ஜாய் பண்ணுங்கள், சந்தோஷமாக இருங்க. இதயம் வழங்கும் இதயம் தொட்ட சமையல்.